விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவமனையில் விருதுநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம கர்ப்பிணி தாய்மார்கள் ஆண்டிற்கு சுமார் 5000-க்கும் மேற்பட்டோர் பிரசவத்திற்காக வந்து செல்கின்றனர். எனவே எப்போதும் இம்மருத்துவமனை பரபரப்பாக காணப்படும். இந்நிலையில் குழந்தை கடத்தலை தடுக்கும் விதமாக தாய்க்கு பெயருடன் பச்சை நிற அடையாள அட்டை, அவரை மருத்துவமனையில் தங்கி பார்த்து கொள்பவர்களுக்கு சிவப்பு நிற அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. குழந்தையின் இடது கணுக்காலில் நீல நிறப்பட்டை பொருத்தப்படுகிறது. இந்த அடையாள அட்டை இல்லாதவர்கள் மகப்பேறு வார்டில் இருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முயன்றால் மருத்துவமனை வாசலில் பொருத்தப்பட்டிருக்கும் நவீன தொழில்நுட்பமான சென்சார் கருவி சத்தத்தை கொடுத்து அடையாளம் காண்பித்துவிடும். அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய இடது ஆங்கிளில் வந்து கணுக்காலில் வந்து ஒரு டேகு சென்சார் இருக்கும், அதில் ஒரு டேகு கட்டிடுவோம். அப்புறம் வந்து மதருக்கும் ஒரு டேகு, மதர் குழந்தைய அட்டன் பண்ணுற அட்டண்டருக்கும் ஒரு டேகு கொடுத்துருவோம். இவங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரீடர்னு ஒரு ரூம் இருக்குது, அதில் வந்து இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்ட்ரு ஆயிரும். ஐடென்டிஃபிகேஷன் டேக் இல்லாத யாராவது தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தையினுடைய டேகில் உள்ள சென்சார் வந்து சைரன் கொடுத்து ஆர்எஃப்ஐடி ரீடர் மாட்டியிருக்கிறோம். அந்த மருத்துவமனை என்ட்ரன்ஸில் வந்து ஆர்எஃப்ஐடி ரீடர் வச்சுருக்குறோம். அது வந்து அலாரம் அடித்து அங்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் பண்ணி ரொம்ப சத்தம் போட்டு காமிச்சு கொடுத்துரும். சிசிடிவி கேமராவில் எடுத்து போகிறது மட்டும்தான் தெரியும், பட் அதை போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் டைம் ஆகும். மேலும் தாய் அவருடன் தங்கி இருப்பவர்களும் அடையாள அட்டை இல்லாமல் குழந்தையுடன் வெளியே சென்றால் சென்சார் கருவி சத்தத்தை கொடுத்து அடையாளம் காண்பித்து கொடுத்துவிடும். இந்த நவீன தொழில்நுட்பம் கர்ப்பிணி தாய்மார்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குழந்தை நல்லபடியாக பிறந்தது. இப்போ குழந்தைக்கும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. குழந்தைய நாங்கள் வச்சுட்டு நல்லா நிம்மதியாக தூங்க முடியுது. என்ன எங்கள் அம்மா தவிர யாராவது குழந்தைய வெளியே தூக்கிட்டு போனால் உடனே அலாரம் அடிச்சிடும். டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.